இரண்டு பெண் குழந்தைகளை தன்னந்தனியாக இட்லிக்கடை மூலம் பட்டதாரி வரை படிக்க வைத்து கரை சேர்த்த 70 வயது பாட்டியின் தன்னம்பிக்கை கதைதான் இந்த பதிவு. தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே வாசுதேவநல்லூரில் இட்லி கடை நடத்தி வரும் முத்துப்பாட்டிக்கு 70 வயதாகிறது. மகனின் திருமணத்திற்கு பின்பு சில வருடங்களில் மருமகள் தேவி தீப்பெட்டி தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்த நிலையில் முதல் பெண் குழந்தைக்கு 10 வயதும் இரண்டாவது பெண் குழந்தைக்கு 4 வயதுடன் செய்வதறியாது பரிதவித்து நின்றது. மனைவி இல்லாததால் மகனும் வீட்டிற்கு வராமல் சென்றுவிட அவர்களின் இரண்டு பெண் குழந்தைகள் வாழ்வு கேள்விக்குறியாகி நின்றது. வயதான நிலையில் அவர்களை தானே ஏற்றுக்கொண்டு தன்னந்தனியாக வளர்த்து படிக்க வைத்து வருகிறார் முத்துப்பாட்டி. இதில் முதல் பெண்ணை பட்டதாரி வரை படிக்க வைத்து திருமணமும் செய்து கொடுக்க, சொந்த வீட்டையும் அடகு வைத்துவிட்டு இரண்டாவது பெண்ணையும் படிக்க வைக்க, இட்லி கடை வைத்து ஒவ்வொரு நாளும் பொருளாதாரத்திற்காக போராடி வருகிறார். வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இரண்டாவது பெண் தமிழழகி வாசுதேவநல்லூர் தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9 வகுப்பு படித்து வரும் நிலையில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போதிய வருமானம் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். முத்துப்பாட்டியும் தமிழழகியும் சேர்ந்து கடையில் இருந்து இட்லி விற்று வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே முத்துப்பாட்டி 3 குழந்தைகளை வளர்த்துவிட்ட நிலையில் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக தவிக்கவிட்ட 2 பெண் குழந்தைகளையும் தற்போது வரை முழு மூச்சுடன் நின்று அவர்களின் படிப்புக்கும் வாழ்வாதாரத்திற்கும் போராடி வருகிறார். முத்துப்பாட்டியின் மூலதனமே முழு மூச்சு வரை போராடும் வைராக்கியம் என்றால் அது மிகையல்ல. மேலும் முத்துப்பாட்டி கண்ணீர் மல்க, எனது பேத்தியை எப்படியாவது படிக்க வையுங்கள் என தமிழக முதல்வருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு யாருமே கிடையாது. என் மகனும் அவன் மனைவி இறந்துருந்து குடியாரத்தில் போயிட்டான். அதனால் இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். என் பேத்திக்கு நம்மளுடைய படிப்புக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இதுவும் உதவி செஞ்சுட்டு உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. ஏன்னா என்னால் வயசு 70 என்னால் பார்க்க முடியல. வேறு சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. உழைச்சி இந்த இட்லி கடையை உழைச்சி தான் நான் சாப்பிடுவேன். 40 இதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு 3 பிள்ளை எனக்கு. அந்த 3 பிள்ளைகளை உழைச்சி அதையும் கரை சேர்த்து இப்போ வேற இன்னும் பிளட்டியும் வளர்த்து கரை சேர்த்தி வர. இதுதான் என்னோடய நிலைமை. என் ஆச்சு இட்லி கடை வந்து எல்லாமே தகரம்லாம் ஓட்டே ஆயிடுச்சு. அதனால் எங்கள் ஆச்சி வந்து மேலே தார்பாய் போட்டு அப்படி தான் வச்சு இட்லி சுட்டு எங்களை வந்து வளர்த்தாங்க. ஆச்சிக்கு வசதி இல்லை படிக்க வைக்க. அதனால் நான் இது பண்ணி நான் நல்லா படிக்கிறேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதை நான் ஆகணும். ஆகி நான் எங்கள் ஆச்சியோட கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டபொழுது பாட்டியின் நிலைமையை அறிந்து அவருக்கு தேவையான முழுமையான உதவி அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி தெரிவித்துள்ளார். மேலும் சங்கரன் கோவில் கோட்டாட்சியர் கவிதா அவர்களிடமும் கேட்டபொழுது பாட்டிக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.